வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சாதாரணமாக ரோஹித் சர்மா எதுவுமே பண்ணாமலே மாதத்துக்கு மூணு கோடி ரூபாய் வந்து சம்பாதிக்கிறாருங்க எல்லாமே வந்து விளம்பரத்தினால தான் அதில் வந்து ரோஹித் சர்மா வந்து பேட்டை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு அதிகமாக வந்து ஏர்ன் பண்ணுறாரு அதாவது ரோஹித் சர்மா வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் நடந்த டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை போட்டியில் வந்து ரிபோக் நிறுவனத்து ஸ்டிக்கர் தான் பேட்டில் வந்து யூஸ் பண்ணார் அது ஒரு மார்க்கெட்டிங் அந்த கம்பெனிக்கு ஆரம்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா கருப்பு நிறத்துலையும் அதன் பிறகு வந்து நீல கலர் ப்ளூ வெள்ளை கலர் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தில் பார்த்திங்கன்னா எம்ஆர்எஃப் பிராண்டை வந்து முன்னிலைப்படுத்தும் விதமாக எம்ஆர்எஃப் சிக்கரோடு வந்து ரோஹித் சர்மா வந்து ஆனார் அதன் பிறகு வந்து எஸ்எஸ் டன் அப்படிங்கிற ஒரு பேட்டோட களம்பிறங்கினார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் வந்து வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக வந்து சதம் விளாசின பிறகு வந்து அடிடாஸ் வந்து ரோஹித் சர்மா வந்து அணுகுனாங்க அடிடாஸ் நிறுவனத்தை வந்து முன்னிலைப்படுத்தும் விதமாக வந்து ஒரு சில போட்டிகளில் வந்து ஆடிருக்காரு அதன் பிறகு வந்து ஃபைனலாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து சியாட் நிறுவனத்தை முன்னிலைப்படுத்தி தான் ரோகிட் வந்து இருக்காரு அதாவது அவருடைய பேட்டில் வந்து சியாட்டோடைய ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்கும் அது வந்து மேட்ச் எல்லோரும் பார்ப்பாங்க இப்போ சியாட்டுங்கிற ப்ராண்ட் வந்து ரீச் ஆகுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க இப்போ இதுக்காக ஒரு வருஷத்துக்கு வந்து மூணு கோடி ரூபாய் பார்த்தீங்கன்னா சியாட் வந்து கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் லேஸு ட்ரீம் லெவனு ஓப்போ ஐஏஎஃப்எல்லு கோல்டு லோன்ஸு ராயல் ஸ்டாக்கு ட்ரூ சாக்ஸு டெல்லி ஸ்ப்ரே இந்த மாதிரி வந்து நிறைய கம்பெனிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ப்ராண்ட் அம்பாசடராகவும் வந்து ரோஹித் சர்மா வந்து இருக்கார் இதுலேருந்தும் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு வந்து தனியாக வந்து அமௌண்ட் வந்து வரும் நன்றி